இந்த குவாரண்டைன் டேஸில் வீட்டை விட்டு வெளியில் போகிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுலேயும் சின்னது சின்னதாக ஏதாவது நமக்கு காய்ச்சல் சளி அந்த மாதிரி ஏதாவது வந்துட்டால் வீட்டில் ஏதாவது கை வைத்தியம் செய்தே ஆகும் இல்லையா? அந்த மாதிரி உங்களோட வீட்டில் நீங்கள் என்ன விதமான கை வைத்தியம் செய்வீங்க? எங்ககிட்ட வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த குவாரண்டைன் இந்த டைமில் குவாரண்டைன் ஆகும், இங்கிலீஷ் கரெக்டாங்க, இந்த டைம்ல வந்து வீட்லயே வந்து ஜலதோஷம் பிடிக்குது, காய்ச்சல், ஒரே ஒரு விஷயம் மட்டும் தாங்க. நம்ம பாட்டி தாத்தா யாருமே வந்து ஹாஸ்பிட்டல் போனது கிடையாது, அதனாலதான் அவங்க 110-120 வயசு வரைக்கும் உயிரோட இருந்தாங்க. ஏன் இன்னைக்கு இருக்கிறவங்களாம் 50-60 வயசுல போயிட்டு இருக்கோம்னா, இன்னைக்கு இருக்கிற உணவு முறை மாறிடுச்சு. அதே மாதிரி சின்ன நோய்க்கு கூட நம்ம ஐயோ அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுறோம். ஆனா அன்னைக்கு பாருங்க, அன்னைக்கா வேணாங்க, இப்போ நம்ம வீட்டுல இருக்க தாத்தா பாட்டிய ஜுரம் அடிக்குதா, வீட்டுக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல் போனா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லடா, ஒரு ஆவி பிடிச்சா எனக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நம்மளுடைய மருந்து நம்ம வீட்டிலே இருக்குங்க. ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டோம், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம சீக்கிரம் அனுப்பிச்சு வச்சிட்டோம். அது நம்ம பாட்டி தாத்தா தான், வேற யாரும் கிடையாது. பொதுவாவே வந்து ஆவி பிடிக்கிறது வந்து உடம்புக்கும் நல்லது, நம்மளுடைய முகத்துக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க, பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகும்னு சொல்லுவாங்க. சோ அதனால நீங்க ஆவி பிடிக்கிறது மூலமாக ஆவி பிடிக்கி கொண்டுருவாங்க, ஆவி பிடிக்கிறதுனா உடனே தலி வராரு. அதே மாதிரி அதிகமா ரசம் வச்சு நம்ம வீட்டுல வந்து மிளகு ரசம் வைப்பாங்க, அது மாதிரி ரசம் கிடைச்சிச்சுன்னா உண்மையிலே சொல்றீங்க, உடம்புல இருக்க ஒட்டுமொத்த சளியும் எடுத்துரும். நண்டு ரசம் முடிஞ்சா வீட்டுல வச்சு வாரம் ஒரு தடவை குடிங்க. அதே மாதிரி மிளகு ரசம் முயற்சி பண்ணுங்க. இந்த கொரோனாவில கூட அதிக பாதிப்பு நமக்கு வந்து ஏன் வரலன்னா, நம்முடைய உடல் மாதிரியான உணவுகளை அதிகமா எடுத்துக்கிட்டதுனாலதான் அப்படின்னு கூட சொல்றாங்க. புதினா சட்னி சொல்ல மாட்டாங்க, புதினா சட்னி, அந்த புதினா சட்னி வந்துட்டு உடம்புக்கு வந்துட்டு அவ்வளவு நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு நிறைய அந்த சட்னில இருக்கு. தூதுவளை ரசம் கூட செஞ்சோம், தூதுவளை ரசம் வச்சு குடிங்க. வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வச்சே நம்ம நோயை விரட்டிடலாங்க. நோயை விரட்டுறதுக்கு பதிலாக வீட்டுல இருக்க பெரியவங்களை விரட்டிட்டு இருக்கோம், அதான் உண்மை. சோ தயவு செஞ்சு மிளகு ரசம், நண்டு ரசம், தூதுவளை ரசம், அதே மாதிரி ஆவி பிடிங்க வாரம் ஒரு தடவை. ஆவி பிடிக்கன்னா சுடுதண்ணி கூட, சுடுதண்ணியை கொதிக்க வச்சு கூட லைட்டா அதை நம்ம எல்லாமே அவங்க நினைச்சு போறாங்க, வேற மூலிகைகள் ஏதாவது போட்டு எனக்கு தெரிஞ்சு நோயிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான வழி இருக்குங்க.